குறையப்போகும் அத்தியாவசிய பொருட்களின் விலை, அமைச்சர் வெளியிட்ட தகவல். ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் பொங்கு எழுந்த ரணில், தபால் மா அதிபருக்கு கடும் துணியில் எச்சரிக்கை. இலங்கை கிரிக்கெட் நிறுவனம் தொடர்பில் எடுக்கப்பட்டுள்ள அதிரடி முடிவு. யாழ் தையிட்டியில் வெறுப்பூட்டும் விதத்தில் நடந்து கொண்ட தென்னிலங்கை மக்கள். விவசாயிகளுக்கு மகிழ்ச்சியான தகவல், குறையும் விலைகள். இலங்கையில் எதிர்வரும் பண்டிகை காலங்களில் அத்தியாவசிய பொருட்களின் விலை குறைக்கப்படும் என வர்த்தக அமைச்சர் நளின் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் பொழுது அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். எதிர்வரும் வரவு செலவு திட்டத்தில் அத்தியாவசிய பொருட்கள் பலவற்றின் விலைகளை குறைக்குமாறு அதிபர் ரணில் விக்ரமசிங்கவிடம் கோரிக்கை விடுத்துள்ளதாக மகிந்தானந்த அழுத்காவகமே குறிப்பிட்டுள்ளார். இதே விலை அண்மையில் சீனிக்கான அதிகபட்ச சில்லறை விலை நிர்ணயிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கதாகும். அதிபர் என்ற ரீதியில் தாம் வழங்கிய அறிவுறுத்தல்களை உடனடியாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என நுவரெலியா விசேட மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் அதிபர் ரணில் விக்ரமசிங்கே கடும் தொனியில் எச்சரிக்கை விடுத்துள்ளார். நுவரெலியா தபால் நிலைய கட்டிடத்தை சுற்றுலா ஹோட்டலாக நடத்துவதற்கு இதுவரை அனுமதி வழங்கப்படாதது தொடர்பில் வினவிய போதே அதிபர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். சுற்றுலாத்துறைக்கு கட்டிடத்தை வழங்குவதற்கு அதிபர் என்ற ரீதியில் வழங்கிய பணிப்புரைகளை நடைமுறைப்படுத்த தபால்மா அதிபர் இணங்காவிட்டால் மற்றொருவரை கண்டுபிடிக்க வேண்டியிருக்கும் என அதிபர் தபால்மா அதிபருக்கு அறிவிக்குமாறு குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் இந்த உத்தரவை ஒரு வாரத்திற்குள் நடைமுறைப்படுத்துமாறும் அதிபர் பணிப்புரை விடுத்துள்ளார். கடந்த 4 தேதி மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நுவரெலியா மாவட்ட செயலகத்தில் நடைபெற்றமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்தை இடைநிறுத்துவதாக விளையாட்டுத்துறை அமைச்சர் ரொசாண்ட் ரணசிங்க அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார். இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்திற்கு பதிலாக இடைக்கால குழு ஒன்றை நியமிப்பதாக அவர் மேலும் அறிவித்துள்ளார். இலங்கை கிரிக்கெட் அணியின் முன்னாள் தலைவர் அர்ஜுன ரணதுங்க தலைமையில் இந்த இடைக்கால சபை நியமிக்கப்பட்டுள்ளது. இலங்கை கிரிக்கெட் எதிர்நோக்கி வரும் பல்வேறு பிரச்சனைகளை தீர்க்கும் நோக்கில் இந்த இடைக்கால சபை நியமிக்கப்பட்டுள்ளது. 1973 25 விளையாட்டு சட்டத்தினூடாக இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. இந்த இடைக்கால சபையின் தலைவராக அர்ஜுன ரணதுங்க கடமையாற்றுள்ளார். மேலும் எஸ்ஐஏ இமாம் ரோஹினி மாரசிங்க, ஆயிரங்கணி பேரர் ஆகிய ஓய்வு பெற்ற நீதிபதிகள் உபாலி தர்மதாச, சிஹாம் ஹமால்டின் மற்றும் சட்டத்தரணி ராகிதா ராஜபக்ஷ ஆகியோர் இந்த குழுவில் அங்கம் வகிக்கின்றனர். யாழ் தையிட்டி திசவிகாரி நிகழ்வில் பங்கேற்ற சிங்கள மக்கள் அங்கு போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை வெறுப்பூட்டும் விதத்தில் செயற்பட்டுள்ளதாக அறிவிக்கப்படுகிறது. திசவிகாரை கஜினமகா உற்சவ நிகழ்வு நேற்றைய தினம் இடம்பெற்றதுடன் இன்றைய பூஜை வழிபாடு காலை ஆரம்பமாகியது. இதன்போது சிங்கள மக்கள் தீப்பந்தங்களை ஏந்தியவாறு ஊர்வலமாக விகாரணை நோக்கி வரும்போது அங்கிருந்த போராட்டக்காரர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். இதன்போது போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் வடக்கும் கிழக்கும் தமிழர் தாயகம், தையிட்டி எங்கள் சொத்து, சட்டவிரோத திசவிகாரியை அகற்ற உள்ளிட்ட கோஷங்களை எழுப்பினர். வழிபாடுகளில் ஈடுபடுவதற்கு வந்த பெரும்பான்மை இன மக்கள் போராட்டக்காரர்களுக்கு வெறுப்பூட்டும் விதத்தில் செயற்பட்டிருந்தார்கள். அத்துடன் குறித்த பகுதியில் அதிக அளவிலான போலீசார் கடமையில் ஈடுபட்டிருந்ததை அவதானிக்க முடிகின்றது. மேலும் குறித்த போராட்டத்தில் ஈடுபடுகின்ற போராட்டக்காரர்களுக்கு எதிராக மல்லாகம் நீதிமன்றம் நேற்றைய தினம் கட்டளையொன்றை பிறப்பித்தமை குறிப்பிடத்தக்கது. MOP உரத்தின் விலை 50% குறைக்கப்படவுள்ளதாக விவசாய அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்துள்ளார். இதற்கான அமைச்சரவை பத்திரம் சமர்ப்பிக்கப்படவுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். MOP உரத்தின் விலையை குறைப்பதற்கான அமைச்சரவை பத்திரத்திற்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் அங்கீகாரம் வழங்கப்படவுள்ளது. தற்போது பொதுத்துறை உர நிறுவனங்களில் 28,600 மெட்ரிக் டன் MOP உரம் கையில் இருப்பில் உள்ளது என்றும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். குறையப்போகும் அத்தியாவசிய பொருட்களின் விலை, அமைச்சர் வெளியிட்ட தகவல். ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் பொங்கு எழுந்த ரணில், தபால்மா அதிபருக்கு கடும் துணியில் எச்சரிக்கை. இலங்கை கிரிக்கெட் நிறுவனம் தொடர்பில் எடுக்கப்பட்டுள்ள அதிரடி முடிவு. யாழ் தையிட்டியில் வெறுப்பூட்டும் விதத்தில் நடந்து கொண்ட தென்னிலங்கை மக்கள். விவசாயிகளுக்கு மகிழ்ச்சியான தகவல், குறையும் விலைகள்.